போன எபிசோடில் அனைத்து வேடங்களும் சங்கீதமாக சொல்லி கொடுப்பா நீட்டு சொல்லிட்டு பாருங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்குன்னு நம்ம ராவணனும் சரிங்க நீட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் சிவன் பெருமாளே நீ சொல்லிட்டு பாருங்க. அதேமாரியே நம்ம சிவனுமே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாருங்க. அப்படியே அந்த சங்கீதம் ரொம்ப இனிமையாக இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நம்ம சிவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ரொம்ப 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 கலை அருமையாக வந்து பார்த்திங்கன்னாக்கா சிவன் வாசிக்கிட்ட உணர்றாருங்க. இவர் ரொம்ப 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 ரசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சிவன் பெருமாளே வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம எதிரில் உட்காந்து இன்னமாரி இசிக்கிறாரே அவரே வித்தியாசமான டியூன்லாம் போடுறாருன்னுட்டு ரொம்ப 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 ரசித்து பாட்டுக்கிறாருங்க நம்ம ராவணன். அப்படியே நம்ம ஹம்மிங்கை போட்டுக்கினே வந்து பார்த்திங்கன்னாக்கா அப்படியே இசைச்சு நிற்கிறாருங்க நம்ம சிவன் நீட்டு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹம்மிங்லாம் போட்டு ரொம்ப 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 அருமையான முறையில் வந்து இசைச்சு நிற்கிறாருங்க. இதுக்கு எதிர் வெளியாக வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம ராவணனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹம்மிங்லாம் போட்டு நம்ம சிவனுக்கே எடுத்து தராருன்னா பாட்டுக்கோங்களேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னாக்கா இவர் பண்ணினே இருக்கிறாருங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா எப்படியெல்லாம் நம்ம வந்து பாட்டு பாடலாம் நீட்டு ரொம்ப அருமையான முறையில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பாட்டுக்கிறாருங்க. பார்வதி தேவியை பாட்டுக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஹம்மிங் வச்சுனே வந்து பார்த்திங்கன்னா இசைச்சு நிற்கிறாருங்க. நீட்டு நம்ம பார்வதி அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ஹம்மிங்கை போடுறாங்க வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்போஸ் வந்து பண்ணி முடிக்கிறாருங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ரொம்ப 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 அருமையான முறையில் வந்து பாடுறாருங்க. இது பாடினவனே வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம ராவணம் பாடல் கேட்டு யாராலுமே வந்து பார்த்திங்கன்னாக்கா நிற்க முடியலைங்க பூமியில். அனைத்து பேருமே ராவணனோட பாடல் கேட்டு ஆடி போயிட்டாங்க. எனக்கு அவ்வளோ அருமையான ஒரு பாடலுங்க. ஸோ நம்ம பார்வதி அம்மாவும் இன்குளூடின் மெய் மறுன்னு போயிட்டாங்கோ நம்ம சிவன் பெருமாளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஆடி போகிறாரு. எனக்கு அவ்வளோ ஒரு இனிமையான குரலில் வந்து பாடுறாருங்க நம்ம ராவண. இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா பாடத்தை வந்து நிற்கவே இல்லைங்க. அந்த வேடங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி அப்படியே அந்த இசை மழையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி வைக்கிறாங்கோ அது கேட்டால் வேறு லெவலில் இருக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு இசையை வந்து பார்த்திங்கன்னாக்கா அதில் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குங்க. தயவு செஞ்சு அப்புறமேட்டு போய் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாட்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம சிவன் பெருமாளே வந்து பார்த்திங்கன்னா ஆடி போயிட்டாருங்க. இவர் பாடின பாடல் வந்து பார்த்திங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குதுங்க. வேறு லெவலில் அந்த வேடங்கள் எல்லாமே கரைச்சி வந்து பார்த்திங்கன்னாக்கா குடிச்சிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்கள். வேடங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ராகத்தோட சங்கீதமாக சொல்லித்தராங்கோ அதை கேட்கணுமே அப்படி இருக்குங்க. வேறு லெவலில் இருங்க. இவரோட வாய்ஸ்க்காக நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கிறாங்கோ. ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம சிவன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்குறாருங்க இந்த ஒரு வேர்டுன்னு. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னாக்கா வச்சு இவர் வந்து பாடுறாருங்க. ஸோ பாடி முடிச்சுனே வேறு லெவலில் ஹிட் ஆகுது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் கிளாப் தட்டுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஏஞ்சி நின்று. ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த நம்ம சிவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிப்பார் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவனே தொடங்கி வச்சுப்பார். இதுக்கு மேலே அவரே வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம ராவணனே வந்து பார்த்திங்கன்னாக்கா இசைச்சினே அவரே பாடி கம்போஸ் பண்ணணுங்க. இப்போதாங்க சிவன் பெருமாளே நீங்கள் எனக்காக சான்ஸ் தந்துரு எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது இப்போதாங்க சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம சிவன் பெருமாள் ஏஞ்சிட்டு அவரோட வீணையை வந்து பார்த்திங்கன்னாக்கா எதில் ஆப்போசிட்டில் இருக்கிற ராவணனுக்கு வந்து தராருங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னாக்கா இவரே தாங்க அந்த மியூசிக் எல்லாமே போட்டு இவரே மியூசிக் தந்து வாய்ஸும் தரணுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னாக்கா வீணையை வந்து மறைய வச்சு நம்ம ராவணனுக்கு பக்கத்துலே கொண்டு வந்துட்டாருங்க. அவருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இசைக்கிறாருங்க. அப்படியே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னுட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பிள்ளையார் சொல்லி போடுற மாரி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னுட்டு சொல்லிட்டு சொல்லினே இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சிவனும் பார்வதி தேவியும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. புகையை போட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம ராவணன் வந்து பார்த்திங்கன்னாக்கா அடி பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான வந்து பார்த்திங்கன்னாக்கா இசை வந்து பண்ணிணுக்கிறாரு. ஸோ கட் பண்ணி இங்கே வந்து காமிக்கிறாங்க. பிஜிஎம்ல பின்னாடி பேக்ரவுண்டில் வேறு லெவலில் போயின்னுக்கிட்டு நம்ம பிரம்மரம் வந்து பார்த்திங்கன்னா வரண்டான வந்துட்டாருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுனுங்கிறவரை வந்து காமிக்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ கட் பண்ணி இங்கே வந்து காமிக்கிறவங்க நம்ம ஓம் பிரம்ம தேவாய நமக நீட்டு இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லின்னுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா எல்லாருமே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாங்க. எனக்கு வேடங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னாக்கா சொல்லி தந்துனுக்கிறாருங்க. ஒரு இசையாக வந்து பார்த்திங்கன்னாக்கா சொல்லி தராங்க. அந்த வீணையே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆன்சர் பண்ணுற மாரி இவர் வந்து கொஸ்டின் சொல்கிற மாரி அந்த வீணையே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாரி வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப 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 வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னாக்கா சொல்லி தந்துக்கிறாருங்க. நம்ம சிவனே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாருங்க. அது எல்லாமே நின்று நம்ம சிவன் வந்து கேட்டுட்டாங்க இருக்கிறாரு.
அப்படியே வந்து பார்த்தாங்க அந்த வீணை மறைஞ்சி போடு. இங்கே வந்து சிவன் எல்லாருமே வந்து பார்த்தாங்க வாய்த்துறாரு. அடுறா அடுறா என்ன அருமையாக இந்த சிவனோட பரமபக்தன் அல்லவா நீங்கள் ஸோ அதனால்தான் இவ்வளவு இனிமையான ஒரு குரல் உங்களுக்கு நிட்டு சொல்லுங்கிறாங்க. ஸோ கட் பண்ணி இங்கே வந்து காமிக்கிறாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பசிடுங்க, நம்ம சிவனுக்கும் நம்ம பார்வதி தேவிக்கும். அப்படியே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து சாப்பிட்றாங்க உணவை. எதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரிஷி முனிவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இப்போ தாங்க நம்ம சிவன் வந்து பார்த்தீங்கன்னா டைர் சாரட்டை பிசைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாரு. அப்படியே பக்கத்தில் ஒரு இலடை முறுக்கி நம்ம சிவன் சாப்பிட்ற அழகை வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சுன்னுக்கிறாங்க நம்ம பார்வதி தேவி. அப்படியே அந்த சப்பாத்தியை புட்டு இவர் வந்து சாப்பிட்றாருங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணினே இருக்கிறாங்க நம்ம பார்வதி தேவி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டு அடிச்சுட்டாருங்க நம்ம சிவன். ஒரு வாய் வந்து போட்டாரு. ஆஹா தேவி ரொம்ப அருமையாக இருக்குது, நீயே சாப்பிடுன்னுட்டு கண்ணாலே சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க நம்ம தேவியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேசரி எல்லாமே இருந்துச்சுருங்க. ஸோ எனக்கு கேசரியும் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு வந்து சாப்பிட்றாங்க ஒயிட் கலர் கேசரி. நம்ம தேவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உணவு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேடர் பண்ணி என்னால் சொல்ல முடியலங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன். நம்ம தேவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சிங்க. இதுக்கு மேலேதாங்க காமிக்கிறாங்க சிவன் இல்லாத இடத்துல நம்ம யார் ராஜ்யம் பார்த்தீங்கனாக்கா நம்ம விநாயகர் ராஜ்யன்றாங்க. சிவன் அமரும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் அம்மன்னு. ஆஹா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நந்தி தேவரே, நான் பார்க்க எப்படி இருக்கேன், சிவன் மாரியே இருக்கேனா சிவன் பெருமான் மாரியே இருக்கேனா கேட்குறாருங்க. நம்ம நந்தி பகவானும் வந்து பண்ணுங்க, அடடா நீங்கள் பார்க்க ரொம்ப டெரஸாக இருக்கீங்க, நீங்கள் பார்க்க ரகட் பாய் மாரி இருக்கீங்க சொன்னேன்னு. அடடா நான் பார்க்க ரகட் பாய் மாரியாக தானே, ரொம்ப 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 அருமையாக இருக்குப்பா. புரகணங்கள் அனைத்து பேருமே பயப்படுறாங்க இவர் பேசுகிற பாட்டு. அடடா நீட்டு ஒரு சிவகணமும் வந்து பண்ணுங்க பயப்படுற மாரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாருமே சிச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு நம்ம விநாயகரோட குறும்புடனும் அந்தமாரிங்க. அடடா சீக்கிரம் போய் எனக்கு ஒரு குழகட்டியை தூக்கினு வாங்கப்பா நீட்டு சொல்கிறாருங்க. நம்ம பூடகணங்களும் எல்லாருமே ஓடி போகிறாங்கோ. நம்ம முருகரும் வந்து பார்த்தீங்கன்னா நின்று யோசிச்சு நந்தி தேவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா நீங்கள் வர வர ரொம்ப மாறிட்டீங்க விநாயகரே நிட்டு கலாய்கிறாருங்க. நம்ம விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லட்டு எல்லாமே உண்மை நினச்சின்னு தலையாட்டும் சிச்சுன்னுக்கிறாருங்க. எனக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழக்கட்ட வரப்போடு. ஸோ என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே தியானம் பண்ண போகிறேன், என் அப்பன் இயேசனை போலே நான் வந்து தியானம் பண்ண போகிறேன், யாரும் என்னை வரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீட்டு தியானத்தில் முங்கிட்டாருங்க. யாராவது டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்புறம் நீங்கள் இருக்க மாட்டீங்க நீட்டு ஒரு டைலாக்கும் ஓடுறாருங்க. அந்த டைலாக் கேட்கணுமே நீங்களே சிரித்து. நம்ம முருகரும் ஒன்று பண்ணுங்க வேறு லெவலில் ஆக்டிங் போடுறாரு. சரிங்க சரிங்க விநாயகரே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம விநாயகரும் கொஞ்சம் கலாய்க்கிற மாரி இருக்கிறடே கேட்குறாரு. அது நம்ம முருகரும் ஒன்று பண்ணுங்கள் இல்லை இல்லை அடையில ஒன்றும் இல்லையே விநாயகரே நீட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்முனி எஸ்கேப் ஆகிட்டாருங்க. இங்கே வந்து தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுகி இருக்காருங்க நம்ம விநாயகர். அப்படியே ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய சொல்லினே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. சிவனும் சட்டியுமே வந்து புகையை போட்டு அங்கே மறைஞ்சிட்டுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிட்டாங்கோ. அப்படியே புகை மந்தளத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ கூட நம்ம விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியானத்துலேயே முழுங்கி இருக்காருங்க. ஸோ இது கண்ட சிவனும் சட்டியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செகண்ட் வந்து சிரிக்கிறாங்க. ஏன்னாக்கா இப்படியாப்பட்ட ஒரு சிவனோட பட்டனை யாருமே பார்த்தது இல்லையா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுனே இருக்கிறாங்க. ரொம்ப டெரரான சிவன் பட்டனை இப்போ தாங்க காணுறாங்க இவங்க ரெண்டு பேருமே. ஸோ எதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 உணர்ச்சி போங்க ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னுட்டு சொல்லி நேகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்வதி அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணேஷா கணேஷான்னுட்டு மூணு டைம்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணு தரகிற மாட்டாங்க இருக்குது நம்ம கணேஷனும். ஆனால் கண்ணு தரட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னுட்டு தாங்க சொல்லி நேகிறாரு. அடதா குழகட்டியாக நீட்டு டக்குன்னு ஏஞ்சிக்கிறாருங்க. அப்போ எதில் வந்து பாடினாக்கா அம்மா அப்பா. ஸோ பாட்டோடனே வந்து பாட்டாங்க அடதா நீங்களும் வந்து பக்கத்தில் வந்து அம்மருங்கள் அம்மருங்க ஏன் நிற்கிறீங்க கால் வலிக்கு போட்டுன்னுட்டு சொல்கிறாருங்க. ஆக்ஷனும் வந்து பாட்டாங்க பண்ணி காமிக்கிறாருங்க ரெண்டு கையுமே வீசி வந்து பாட்டினாக்கா டக்குன்னு வந்து உட்காருங்கம்மா இங்கே வந்து அப்பாவை காட்டும் இங்கே வந்து அம்மாவை காட்டும் சீக்கிரம் வந்து உட்காருங்க உங்களுக்கு கால் வலிக்கு போட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பாட்டினாக்கா நம்ம டேவி வந்து உரமாரியே இல்லைங்க. நம்ம கணேசனோட குறும்புக்கு அளவே இல்லைன்னு சொல்லுங்கிறாருங்க நம்ம சிவன் பெருமாள். ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்து பாட்டினாக்கா கட் பண்ணி காமிக்கிறாங்க இங்கே. ஸோ நன்னி தேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர்ட்டாங்க ஷாக் ஆகிறாரு. ஏன்னாக்கா எதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் நிற்கிறாருங்க ராவணன் நிற்கிறாருங்க எதில். ஸோ பாட்டோடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா படப்படன்னு ஆகிட்டு போய்டு. என்னன்னாக்கா திரும்பி வந்து சிவன் பெருமாளை வந்து கூட்டின்னு போயிடுவாரோ நீட்டு. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கை கூப்பி சிவன் பெருமாளே நான் உங்களுக்கு வந்து தயவு செஞ்சு நான் உங்களுக்கு வேண்டி கூப்பிட்டுக்கிறேன்
நீங்கள் மட்டும் அந்த கைலாய மலையை காசியில் மட்டும் நீங்கள் வந்துட்டு உங்களோட சிவலிங்கத்தை வந்து தண்ணிங்களே, அங்கே நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க வேண்டி கேட்டதால் நீங்கள் வந்து தண்ணிங்க. இந்த பட்டனுக்காக, அதாவது உங்கள் பரம்ப பட்டனுக்காக நீங்கள் வந்து எனக்கு தரமாட்டீங்களா சிவனை? எனக்கு வந்து சிவனே வேணும், எனக்கு வந்து சிவனே வேணும், எனக்கு வந்து ஒரு வரமாவது தாங்களேன். நான் இப்போதான் அங்கே வேடங்கள் அனைத்துமே சங்கீதமாக சொல்லிட்டேன்ட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க சங்கீதத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் பூலோகமே புரிஞ்சுக்கிச்சு இந்த சங்கீதத்தை. நம்ம சிவன் பெருமாளும் பார்த்தீங்கன்னா, சரி சரி நான் உனக்கு கண்டிப்பாக தண்டே ஆகிறேன், உனக்கு வந்து ஒரு சிவன் தானே வேணும் கேட்டேன், சரிப்பா நான் வந்து சிவனே தரேன் சொன்னேன்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவே ஹாப்பி ஆகிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உற்சாகமே ஆகிட்டாருங்க. இது சிவனே தராதா அப்படின்னா இவரே போயிடுவாரோன்னு நம்ம எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன்னா கைலாய மலையில் சிவன் சட்டியே விநாயகரை எல்லாருமே விட்டுட்டு போயிடுவாரோன்னு எல்லாருமே நினச்சிருக்கிறாங்க. டக்குன்னு அவர் திருசூலத்தை பூமியில் வச்சு நிற்க வச்சு இவர் ரெண்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அழகான ஒரு கைக்கு அடக்கமான ஒரு நந்தி சிவலிங்கத்தையே தராருங்க. ரொம்ப கைக்கு அடக்கமான ஒரு சிவலிங்கங்க. அது பார்த்தோன்னே வந்து பண்ணுங்க இவருக்கு மூஞ்சால் ஆச்ச மாரி ஆயிடுச்சுங்க. என்னன்னாக்கா சிவனே வந்துட்டு வரப்போகிறாருன்னு நினச்சிருந்தவருக்கு அழகான ஒரு சின்னதாக ஒரு கைக்கு அடக்கமான ஒரு லிங்கத்தை தந்தவனே இவருக்கு வந்து பயங்கரமாக ஒரு இதுவாகிடுங்க, மூஞ்சால் ஆச்ச மாரி ஆகிட்டு. ஆனால் இவருமே வந்து பண்ணுங்க ரொம்ப 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 மன்னிப்பு வந்து கேட்குறாருங்க. தயவுசெய்து நீங்களே வாங்க சிவன் பெருமாளையும் நீட்டு ஓப்பனாகவே கேட்டுக்கிறாருங்க. என் வீட்டு பக்கத்தில் நான் அவங்கள தினம் தினம் வச்சு நான் அவங்கள வந்து பார்க்க போகிறேன். இது சொன்னோன்னே நம்ம சட்டிக்கும் ஒன்று பண்ணுங்க பயங்கரமாக கோவம் வட்டுங்க, நம்ம விநாயகரும் ஒன்று பண்ணுங்க பயங்கரமாக கோவம் வட்டுங்க. இன்னும் சுயநலம் நீட்டு சொல்கிறாருங்க. நம்ம விநாயகரும் ஒன்று பண்ணுங்க இது எல்லாம் அநியாயம் அநியாயம் நீட்டு கட்டினுங்கிறாருங்க. எனக்கு இது வந்து சுயநலத்துக்காக நீ வந்து கேட்கின்றாய் நீட்டு நம்ம விநாயகரே வந்து பண்ணுங்க டென்ஷனில் வந்து சொல்கிறாருங்க. நம்மளோட சிவனே வந்து சொல்கிறாருங்க, இதை பாருவனா நீ கேட்டது என்ன சிவன் தானே கேட்ட, என்னோடய சிவலிங்கத்தையும் நான் உனக்கு வந்து தரேன், அதுவும் கை கடக்குமா நீ எங்கே போனாலும் தூக்கினே போகலாம் தூக்கினே வரலாம், உன் வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கலாம், இந்த உன் பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் சொன்னேனே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் பாட்டுனே நம்ம ராவணனுக்கு சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலங்க. எனக்கா இவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் கூடவே இருக்கார், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, தன்னோடன்னு வீட்டுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவில்லையே ஈசன் நீட்டு ரொம்பவே கோவப்படுறாருங்க. சே நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே வேஸ்ட்டா, இவ்வளோ தூரம் நான் வந்து கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டா, ஆஃப்டர் ஆல் இந்த நந்தி தேவருக்காக இவர் வந்து இருக்கிறாரு இந்த கைலாய மலையிலே நீட்டு யோசிச்சுங்கிறாருங்க. இந்த நம்ம நந்தி தேவரும் வந்து இனிமேல் சொல்கிறாரு, அவர் ஒன்றும் எனக்காக இல்லை, நான் தான் அவருக்காக இருக்கிறேன், நான் மட்டும்தான் அவருக்கு வந்து சேவை புரியணும் அவசியம் இல்லை, யார் வேணால் சேவை புரியலாம் அப்படின்னு சொல்லுங்கிறாருங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க எல்லா பேச்சையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறி கொண்டாங்க பாடுங்கிறாரு ராவண, இது எல்லாமே எனக்கு தேவை, இது எல்லாமே எனக்கு அவசியம் தேவை நீட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் வந்து கொண்டல் அடிக்கிறாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நன்னி டேவரும் ஒரு செகண்ட் வந்து பயப்படுறாருன்னு சொல்லணும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷனாக வருங்க ராவணனுக்கு. டக்குன்னு அவர் சிவன் தந்த அந்த ஆயுதத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாருங்க. அப்படியே சிவன் தந்த ஆயுடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோடாலு மாரி இருங்க, அப்படியே அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருங்க அந்த ஒரு கட்டி. ஸோ எடில இருக்கிற நன்னி டேவர்கிட்ட அழிக்க போகிறா நம்ம நினச்சினுக்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு இவரே வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை வந்து பண்ணிக்க போகிறாருங்க. ஸோ நம்ம நன்னி டேவரும் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் வேணாம் நிறுத்துங்க, சுவாமியே சுவாமி பிரபுவே பிரபுவே இங்கே வாங்க இங்கே வாங்க நேற்று கூப்பிட்றாருங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நேற்று கூப்பிட்றாருங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நன்னி டேவரை அட்டாக் பண்ணல, இவருக்கு இவரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டி வச்சுக்கிறாருங்க. தலைக்கு மேலே வந்து பண்ணுங்க கொண்டு போயிட்டாருங்க அந்த அருவாவை. ஸோ அருவாவை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டில் இவர் வந்து டச்சுக்குன்னு வெட்டி போகிறாருங்க. இவரையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஸோ அந்த ஒரு தருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட போகிறாருங்க. இங்கே வந்து நன்னி தேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னுட்டு ராவணன் சாவர தருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்டுன்னுக்கிறாருங்க. ஸோ அப்போ வந்து ஒரு தெய்வீக சக்தி வந்து நம்ம ராவணன் வந்து தடுக்கிடுங்க. ஸோ யாருன்னு பார்த்தா புகையை போட்டு நம்ம சிவன் வராருங்க. பின்னாடி எல்லா பீஜியம் தெரிக்க விட்றாங்கோ. ஸோ நம்ம சிவனே வந்து பண்ணுங்க ராவணா நெருட்டு சொல்கிறாருங்க. ஸோ நம்ம இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிறது. நம்ம ராவணனுக்கு ஓடி போய் காலில் வீணு மன்னிப்பு கேட்குறாருங்க, நான் இது போல் இன்னொன்று வாட்டி பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வருவீங்க நான் நினச்சினேன், நீங்கள் வந்து என் கூடவே இருக்கணும், நான் சாவர காலத்துக்கும் நீங்கள் வந்து இருக்கணும் இட்டு அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்குறாருங்க. ஸோ நம்ம சிவனுக்கு ஒன்று பண்ணுங்கள் வேறு வழி இல்லை, சொல்லிட்டு வர நாட்டு இல்லைங்க, நான் உங்க கூட இருக்க போகிறேன்னுட்டு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ போனீங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா நிறைய பேர் வந்து நீ வந்து வீடியோவே போடாத சொல்லுங்கிறாங்கோ. ஸோ அதனால தாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவே போடல. ஸோ இதுக்கு மேலே போடணுமா இல்லையான்னு நான் உங்கள் கமெண்ட்ஸை தாங்க பார்ப்பேன். எனக்கு எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து வீடியோவே போடாதீங்க வேறு சொல்லுங்கிறீங்க. ஸோ நம்ம பார்வதி அம்மாவும் இது எல்லாமே பாடுன்னு தாங்க இருக்கிறாங்கன்னு நீங்கள்
கமெண்ட் பண்ணிட்டு எல்லாமே. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வீடியோ போடுங்க, யாருக்கும் நீங்கள் வந்து பேபி டாவில் நின்று நிறைய பேர் வந்து சொல்கிறீங்கோ, ஸோ நிறைய பேரால் சப்போர்ட்டால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேரால் நான் வந்து கஷ்டப்பட்டுட்டேனே சொல்லலாங்க. ஸோ கடைசியிருக்கா பார்த்துருக்க ரொம்ப 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 தேங்க்யூ.